ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னை மடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஎம்ஹெச் ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். ஏஎம்ஹெச் டெஸ்ட்னா என்ன, அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், அண்ட் வந்து அது என்ன காரணத்துக்காக எடுக்கிறோம், அண்ட் அதில் வந்து சரியான அளவு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஏஎம்ஹெச் அப்படின்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். அதாவது ஓவரியில் வந்து எக்கு வந்து க்ரோத் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன் தான். ஸோ ஏஎம்ஹெச் டெஸ்ட்ன்றது எப்படி எடுப்பாங்கன்னா, அது ஒரு பிளட் டெஸ்ட் தான். பிளட்டில் தான் அந்த ஹார்மோனை வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகி தேர்ட் டேலேருந்து ஃபிஃப்த் டேக்குள்ளே மோஸ்ட்லி இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பேர் வந்து தள்ளி போயிட்டுருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஏஜ்டானவங்க, அதாவது ஏஜ் ஆகி மேரேஜ் பண்ணவங்க, அண்ட் வந்து இப்போ ஒரு 30 to 40 ஏஜுக்குள்ளே வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்குறவங்க, அந்த டைமில் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஸோ அப்படியான பர்சன்ஸுக்கு வந்து இந்த ஹார்மோன் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் இந்த டெஸ்ட் அதிகமாக எடுக்கிறது கிடையாது, பட் இப்போ வந்து அதிகமாக இதை எடுக்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் இதுவும் ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அதாவது அது என்ன டெஸ்ட்னா, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னையில் எடுத்தேன். எனக்கு வந்து ஒரு 2000 ஆச்சு இந்த டெஸ்ட்டுக்கு, இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டுக்கு. நம்மளோட பிளட்டு மட்டும்தான் எடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பிளட்டில் இருந்து எடுத்துட்டு அதுலேருந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெவல், ஏஎம்ஹெச் லெவல்ன்றது 4 to 6 இருந்தால் அது வந்து நார்மல் லெவல். ஸோ அதுக்கு குறைவாக இருந்தால், 2, 1 அப்படின்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கும் மேலே, 6 மேலே இருந்தால் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான். ஸோ அது என்னன்னா, நம்மளுடைய குழந்தை பேருக்கான தகுதி தான் அந்த ஹார்மோன். அதாவது நம்ம எக்கு வந்து எவ்வளவு க்ரோத் ஆக போகுது, அந்த எக்கு வந்து க்ரோத் ஆகிற அளவு வந்து எவ்வளவு, ஒரு குவாலிட்டியான எக்கு அது க்ரோத் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து அந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ 4 to 6 அப்படிங்கிற லெவல் வந்து சரியான லெவல். அதுக்கு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். அதாவது எக்கு வந்து தானாக வந்து ஒரு குவாலிட்டியான எக்காக வளர்ந்து வந்து அது எவல்யூஷன் ஆகி ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் அதுக்கான ரீசன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அபவ் 6 அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட என்ன சொல்கிறது, அந்த அவங்களுக்கு வந்து ரிசர்வ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது எக்குடைய எக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறதுன்னா, மோஸ்ட்லி வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அபவ் 6 இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.6 சம்திங் ஏதோ இருக்கும். எனக்கே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது, ஏன்னா எனக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது ஆல்ரெடி, நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ரிப்போர்ட்லேயே அப்படி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு வந்து எக்கு வந்து நிறைய எக்கு வந்து இருக்கும், நீர்க்கட்டிகள் இருக்கிறதால அந்த நிறைய எக்கில் வந்து எந்த எக்கு வளர்றது அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து அதுக்குள்ளேயே நடந்துட்டுருக்கும். ஸோ நான் வளர்றேன், நீ வளர்ற அப்படிங்கிற ஒரு இதில் என்ன சொல்கிறது, எந்த எக்குமே கரெக்டாக வளராது, எந்த எக்குமே சரியான குவாலிட்டியான எக்காக வராது. 18 mm மேலே எக்கு க்ரோத் ஆகி வந்தது தான் அது ரெப்ஷர் ஆகி வெளியில் வரும்போது அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான எக்காக இருக்கும். ஸோ இது வந்து எக்கெல்லாம் வளராமல் அப்படியே அங்கேயே தங்கிடும். ஸோ அதனால தான் வந்து பீரியட்ஸ் கூட ரெகுலராக வராது. அதுதான் வந்து அந்த ஏஎம்ஹெச் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கான ப்ராப்ளம். இப்போது இந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து 4 குறைவாகவும் 6 மேல் அதிகமாகவும் இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குதுன்னே சொல்லலாம், இல்லைன்னு கிடையாது, இருக்குது. அதாவது குறைவாக இருந்தால் அந்த ஏஎம்ஹெச் லெவலை அதிகம் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்ஸோ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுக்கோன்னு நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏஜை பொறுத்து தான், நம்மளுடைய ஏஜ். இப்போ நம்ம வந்து 20 to 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். கொஞ்சம் ஏஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் டிலே தான் ஆகும்.
ஸோ குறைவாக இருந்தால் அதை அதிகம் பண்ணிட்டு எக்கு வந்து தானாக க்ரோத் ஆகி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் அப்படி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து எக்கு வந்து வெளியிலேருந்து எடுத்து அவங்க வேற ஒரு எக் எடுத்து கன்சீவ் ஆகி அப்படி உள்ளே வைக்கணும். அது உங்களுக்கு தெரியும், ஐவிஎஃப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கருத்தரிக்க முடியாதா அப்படின்னா, இல்லை என்னுடைய இதில் வந்து எனக்கு அந்த மந்தே தான் நான் கருத்தரிச்சேன், என்னோடய ஏஎம்ஹெச் லெவல் செக் பண்ணும்போது 10 சம்திங் இருந்துச்சுது, அந்த மந்தே நான் கருத்தரிச்சேன். ஆனால் வந்து இயற்கையாக கருத்தரிக்கல, இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக தான் எனக்கு எக்கு க்ரோத் பண்ணாங்க. க்ரோத் பண்ணிட்டு ரெப்சர் ஆகி வந்ததுக்கப்புறமா ஐயுஐ பண்ணி நான் கருத்தரிச்சேன். ஸோ அப்படியான ஒரு முறையில் தான் பண்ணேன். ஆனால் எக் க்ரோத் வந்து ஆச்சு. அந்த அதாவது என்ன சொல்கிறேன், அந்த ஏஎம்ஹெச் லெவல் அதிகமாக இருந்தால் எக் க்ரோத் வந்து சரியாக இருக்காது, குவாலிட்டியான எக் வராது அப்படிங்கிறது கிடையாது. இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக எனக்கு வந்து எக்கை க்ரோத் பண்ணி எடுத்தாங்க. ஸோ கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது இதுதான், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்ன்றது. இந்த டெஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரிசர்வாக இருக்கிறோம், நம்ம அந்த அந்த மந்த் வந்து குழந்தை பேருக்கான எவ்வளோ ரிசர்வில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது அதிகமாக தான் இருக்கும், அபவ் 6 தான் இருக்கும். அது மாதிரி பிலோ 4 இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் டாக்டரை நீங்கள் அணுகி அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக கருத்தரிக்கலாம். நன்றி, வணக்கம்.